ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜாப் வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. டோட்டலாக 14 பிரிவுகளில் 39 வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. இதில் அறிஞ்சிக்கூடிய வேகன்சி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும். April 9, 2020 முதல் April 29, 2020 வரைக்கும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 பிரிவுகளில் 39 வேகன்சி வந்து கேட்டுக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1/3/2020 பேஸ் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. சீரியல் நம்பர் 1-11 வரைக்கும் அறிவிச்சிருக்கிற வேகன்சி எல்லாத்துக்குமே 30 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அதிகபட்சம் 40 வயசுக்குள்ள இருக்கணும். சீரியல் நம்பர் 12, 13, 14 அறிவிச்சிருக்கிற வேகன்சிக்கு 25 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அதிகபட்சம் 35 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்குனால குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமனாக நான் சொல்லிடுறேன். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மாடலிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ், ஸோ எக்கனாமெட்ரிக்ஸ், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கணும். இதோட சேர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஏ பிடெக் எம்டெக் முடிச்சவங்களும் நீங்கள் ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிஏ பிடெக் எம்டெக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிகல்ஸ் முடிச்சவங்களும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த 14 பிரிவுகளில் கேட்கக்கூடிய பொதுவான இந்த குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுக்கலாம். இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறுபடும். ஸோ 3 வருஷம், 5 வருஷம் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மாறுபடும். இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்டோட லிங்க், அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தானே கிளிக் பண்ணி இந்த குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா ஸோ ஆன்லைன் மூலயமா தான் வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி எல்லாம் அந்த குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டுக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த குவாலிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய மார்க் வந்து எவ்வளோ எடுத்துருக்கணும்னா ஒரு 55% இந்த மார்க் எடுத்துருக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கண்டிங்கன்னா ஒரு 50% வந்து மார்க் எடுத்திருந்தால் போதும். ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து கிராஜுவேஷன் கேட்டுருக்காங்க, அதாவது பிஏ பிடெக் ஸோ எம்டெக்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனில் கேட்கக்கூடிய வேகன்சி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து மார்க் எடுத்துருக்கணும். ஒருவேளை நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கண்டிங்கன்னா ஒரு 50% வந்து மார்க் எடுத்திருந்தால் போதும். ஸோ இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் பாயிண்ட் நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து பார்த்துக்குங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் லிங்க் எல்லாமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா டீட்டெயிலுமே வந்து ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எஸ்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி எஸ்டி கேண்டிடேட் எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து 100 ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஓபிசி பிடபிள்யூடி ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே சீரியல் நம்பர் 7 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஜாப் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து April 29 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து April 9 நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.